வணக்கம் நேரிலே சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சொத்துக்களுக்கான பத்திரப்பதிவுனுடைய வழிகாட்டி மதிப்பை மாற்றி அமைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தய தனி நீதிபதியால் ரத்து செய்யப்பட்டது அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு தள்ளுபடி செய்து தனி நீதிபதியினுடைய உத்தரவு செல்லும் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது இதை பற்றிய பேச இந்த அமர்வு வழிகாட்டி மதிப்பு மாற்றியமைக்கப்பட்டதில் என்ன விதிமீறல்கள் பதிவுத்துறையால் செய்யப்பட்டது இரண்டாவது அடுக்குமாடி குடியிருப்புகள் அதற்கு அடுத்த அடுக்குமாடி குடியிருப்புகளுடைய பத்திரப்பதிவு கட்டணம் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் இந்த இரண்டு விவகாரங்களையும் மையப்படுத்தி பேசுகிறது இந்த அமர்வு இரண்டு விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள் ஃபெய்ரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி பங்கேற்கிறார் அதே போல ஓய்வு பெற்ற மாவட்ட பதிவாளர் திரு பாலு இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் பொதுமக்கள் இந்த விவகாரம் சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருக்கிறது என்றால் அவர்களும் இந்த நேரலையில் பங்கேற்று உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அதற்கு விருந்தினர்கள் பதிலளிப்பார்கள் இருவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போலாம் ரெண்டு பேருக்கும் வணக்கம் திரு ஹென்றி என்ன இந்த வழிகாட்டி மதிப்பில் என்ன சிக்கல எதனால இந்த வழிகாட்டி மதிப்பு உத்தரவு எதனால் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது சார் கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அரசு வந்து என்ன பண்ணுறாங்க சில விதிகளை பின்பற்றி அதாவது ஒரு வழிகாட்டி மதிப்பை எப்பொழுதுமே உயர்த்தணும்னா ஆனால் மாவட்ட அளவில் ஒரு சப்கமிட்டி துணைக்குழு இருக்கும் அது மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் இயங்கும் அதில் வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் பதிவுத்துறையை சார்ந்தவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்பினுடைய அலுவலர்கள் அத்தனை பேரும் அதில் இடம்பெற்றிருப்பார்கள் அவர்கள் வந்து எந்த அடிப்படையில் அந்த வழிகாட்டி மதிப்பை உயர்த்துவாங்கன்னா அங்கே ஏற்கனவே உச்சபட்சமாக பதிவு செய்திருக்கிறது அவர் அந்த ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஒன்று சொல்லிட்டு குறைவு முத்திரை தீர்வை முரண்பாடு உள்ள வழிகாட்டி மதிப்பு ஆவணங்களை கலைவது பிறகு வழிகாட்டி மதிப்பு வந்து இந்த சொத்துக்கள் அவங்க நேரடியாக பார்வையிடுறது அப்படி லோக்கலில் விசாரிக்கிறது கேள்விப்படுறது சந்தை மதிப்பின் அடிப்படையில் அவங்க ஒரு பரிந்துரையை மத்திய வழிகாட்டி குழுக்கு கொடுப்பாங்க சப்கமிட்டிக்கு தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியர் அந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் சப் கமிட்டி க கைட்லைன் மத்திய குழு வந்து பதிவுத்துறை தலைவருடைய தலைமையில் இழங்கக்கூடிய குழு அதே சமயம் பொதுமக்கள் ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தாலும் அதை மா பதிவுத்துறை தலைவருக்கு மத்திய குழுவினுடைய தலைவர் அவர் சீஃப் காம்பினட் ரெவன்யூ அத்தாரிட்டி சிசிஆர்ஏ அவர் தான் அவருக்கும் நீங்கள் பரிந்துரைகளை வந்து கொடுத்து வைப்பாங்க இந்த துணைக்குழு பரிந்துரைக்கிறதன் அடிப்படையில் மக்களுடைய ஆட்சேபனைகளின் அடிப்படையில் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் திரும்ப அனுப்பலாம் அது அவங்களுக்கு அதிகாரம் பெற்றது அந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்டு அந்த விதிகளின்படி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது பிறகு இரண்டாயிரம் அது இப்போ ஓகே ஓகே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த வழிகாட்டி மதிப்பை உயர்த்துவதற்கு மண்டல பதிவுத்துறை தலைவர் டிஐஜிக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது அவங்க என்ன பண்ணுறாங்க டார்கெட் அச்சீவ் பண்ணணும் வருவாயை உயர்த்தணுங்கிறதுக்காக அவங்க பொதுமக்கள் வங்கி கடனுக்காக ஒரு லோன் ஹையர் வேல்யூ போட்டு பண்ணுவாங்க அந்த அடிப்படையிலையும் நேரில் பார்த்து விசாரிக்கிறது அடிப்படையிலையும் சிலது அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியும் மண்டல பதிவுத்துறை தலைவர்கள் டிஐஜி வந்து அந்த வழிகாட்டி மதிப்பை உயர்த்துறாங்க இப்படி உயர்த்தும் பொழுது அரசுக்கு பல இருந்து மனுக்கள் வருகிறது இந்த மாதிரி வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து கோரிக்கைகள் கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த டிஐஜிங்க முரண்பாடாக பல வகையில் ஒரு சிலர் உயர்த்தினதினால அரசுக்கு வந்த அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த தேர்தல் அறிவிப்புலேயே ஆளுங்கட்சி அவங்க தான் ஆளாங்க அவங்க காலகட்டத்தில் தான் உயர்த்துறாங்க அந்த தேர்தல் அறிவிப்பிலேயே அந்த அறிக்கையிலேயே வந்து நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வழிகாட்டி மதிப்பு குறைக்கப்படும் இது வரைக்கும் வரலாறுல எந்த தேர்தல் அறிக்கையிலையுமே அப்படிப்பட்ட விஷயங்கள் எந்த அரசும் கொடுத்ததில்லை எந்த கட்சியும் கொடுத்ததில்லை அவங்க அதை குறைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அதிமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருது எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணுறாங்க அப்போ வரைக்கும் இருந்த மதிப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்த தொழில் முனைவோர்கள்கிட்ட கேட்குறாங்க கேட்கும்பொழுது அவங்க ரேண்டமாக முப்பத்தி மூணு பர்சன்ட் குறைக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் குறைக்கும் பொழுது எங்கேயுமே நீங்கள் விதிகளின்படியோ பொதுமக்கள்கிட்ட ஆட்சேபனையோ கருத்தோ அதெல்லாம் கேட்கல ஒன்லி கிட்டேயும் அரசு அதிகாரிகள்கிட்டையும் மாத்திரம் கலந்து ஆலோசித்து முப்பத்தி மூணு சதவீதத்தை குறைச்சிட்டாங்க ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அது நடைமுறைக்கு வந்துடுச்சு இது தொடருது அப்புறம் விவசாய நிலங்கள்லாம் நீங்கள் வீட்டு மனைகளாக பொழுது அதுக்கான மதிப்பை உயர்த்தி உயர்த்தி பதிவு பண்ணிட்டே வராங்க அப்புறம் காலப்போக்கில் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த மதிப்பு உயர்த்துவதற்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கே போயிடுது இப்படிலாம் இது நடந்ததுனால் மாவட்ட ஆட்சியருக்கே போயிடுது பிறகு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க மார்ச் முப்பதில் இந்த ஒன்று நாலுலேருந்து சட்டசபையிலே ஆக்சுவலி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அறிவிக்கிறார் இந்த வழிகாட்டி மதிப்பெலாம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை நாங்கள் குறைச்சிருந்தோம் அதை ரீஸ்டோர் பண்ணுறோம் திரும்ப பெறுகிறோம் உயர்த்தலை அவங்க திரும்ப பெறுகிறாங்க அப்போ திரும்ப பெறுவதற்கு நீங்கள் நிபுணர்களுடைய பரிந்துரை கருத்து கேட்பு பொதுமக்களுடைய கருத்து கேட்பு லோக்கல் பாடி கருத்து கேட்பு பிரதிநிதிகளுடைய கருத்து கேட்பு கேட்கணுமா அப்படின்னா அதற்கான விதிகள் எங்கும் இல்லை ஸோ அதனால் அவங்க ஏற்கனவே குறைச்சதை திரும்ப பெற்றுட்டாங்க திரும்ப பெற்ற உடனே அப்போ என்ன ஆகிடுச்சு ரெண்டாயிரம் மதிப்பு இருந்தது மூவாயிரம் ரூபாய் ஆகிடுச்சு ஓகே ஐம்பது சதவீதம் உயர்ந்துடுச்சு உயர்ந்த உடனே அதில் சில முரண்பாடுகள் அப்போவும் இவங்க பதிவுத்துறை தரப்பில் என்ன கேள்வினா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மதிப்பு இருந்தது பதினோரு ஆண்டுகளில் இன்னும் அது உயரவே இல்லையா நாங்கள் கொண்டு வந்திருக்கிற மதிப்பு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு சொல்லப்படுது அது இல்லை இரண்டாயிரத்தி பதினான்குலேயே இந்த பதிவுத்துறையினுடைய தலைவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு பன்மடங்கு உயர்த்தப்பட்டுடுச்சு ஸோ அதில் முரண்பாடு இருக்குதுன்னா தேர்தல் அறிக்கையில் கொடுத்து அதை குறைச்சாங்க ஆனாலும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதை திரும்ப பெற்றதுக்கு பிறகு ஒரு எழுபத்தைந்து சதவீதம் வந்து சந்தை மதிப்புக்கு நிகராக அந்த வழிகாட்டி மதிப்பு வந்துடுச்சு வந்துடுச்சு எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ அங்கெல்லாம் உயர்த்தலாம்ங்கிற அடிப்படையிலையும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீண்டும் வந்து உயர்த்தப்படுது அப்படி உயர்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது பதினெட்டு எட்டில் பதிவுத்துறை தலைவர் மீண்டும் ஒரு சுற்றறிக்கை போடுறாரு மாநகராட்சி சென்னை கோயம்புத்தூர் மாநகராட்சியில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் சதுரடி போடணும் சில மாநகராட்சிகளை எட்நூறுரூவா சில மாநகராட்சி எழுநூறுரூவா சில மாநகராட்சியில் அறநூறுரூவா சில மாநகராட்சியில் ஐநூறுரூவா கடலூரில் மட்டும் நானூறுரூவா அதே போல் நகராட்சிகளெல்லாம் வந்து முந்நூறு அறநூறு பேரூராட்சிகளை இரநூறு குறைந்தபட்சம் நூறுன்னு ஒரு வழிகாட்டுதல் சுற்றறிக்கையை வந்து கொடுக்குறாரு அதை வந்து மைய மதிப்பீட்டு குழுவில் ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் கொடுக்குறாரு அதில் தான் பெரும் முரண்பாடுகள் இருந்துகிட்டு இருக்குது இப்போ இது சம்பந்தமா இந்த சுற்றறிக்கை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போனாங்களா இந்த சுற்றறிக்கை எதிர்த்து இல்லை சார் அவங்க திரும்ப பெற்றாங்க இல்லையா முப்பது மூணுல வழிகாட்டி வந்து திரும்ப பெற்றாங்க அதை எதிர்த்து அந்த சுற்றறிக்கையை எதிர்த்து சில நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் ஒரு அமைப்பும் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கின் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்குற ப்ரேயர் என்னன்னா இவங்க வந்து உயர்த்திட்டாங்க கருத்து கேட்கலை ஆட்சேபணையை பொதுமக்கள் இடத்தில் ஆட்சேபனை கேட்கலை நிபுணருடைய ச விதிகளை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அது இல்லை உண்மை உண்மை வந்து ஏற்கனவே குறைக்கப்பட்டதை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் உயர்த்தலாம் இல்லை அது புரியாமல் இவங்க ஒரு ப்ரையரில் வந்து ஆக்சுவலியே டிராஃப்ட் பண்ணி கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதை விதி ஏன்னா நீதிபதியுடைய அந்த உத்தரவை நம்ம டிபேட் பண்ணக்கூடாது இருந்தாலும் அவர் அந்த டிராஃப்டின் அடிப்படையில் ப்ரேயர் அடிப்படையில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கருத்து கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட ஆட்சேபனை தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவர் வந்து அதுக்கு ஒரு உத்தரவு இடைக்கால உத்தரவு கொடுக்குறாரு நீங்கள் உத்தரவு கொடுத்துட்டு நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டுவிட்டு நிபுணர்கிட்ட கருத்து கேட்டுட்டு நீங்கள் உயர்த்திக்கலாம்னுட்டார் அவர் ஒன்றும் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லலை அது என்ன ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஷார்ட் நோட் போட்டு பண்ணிட போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக ஆனால் அதை எதிர்த்து திரும்ப லார்ஜர் பெஞ்சில் தமிழக அரசு சார்பில் மேல் முறையீடு பண்ணுறாங்க எல்முருகன் சார் ஜட்ஜி கொடுத்த அந்த சிங்கிள் ஜட்ஜு அதை சிங்கிள் பெஞ்சு கொடுத்ததை எதிர்த்து முறையீடு போன உடனே கவர்மெண்ட் சைடில் இருந்து முறையீடு அப்பீல் போகிறாங்க அதில் வந்து சொன்னால் சுப்பிரமணியம் சார் ராஜசேகர் சார் ரெண்டு பேர் லார்ஜர் பெஞ்ச் இருவர் பெஞ்சு வந்து என்ன பண்ணது அவங்க ஏற்கனவே ரத்து பண்ணதை வந்து செல்லும் நீங்கள் அரசு தரப்பில் வந்து என்ன பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் பதிவான ஆவணங்களுக்கு கட்டின ஸ்டாம்ப் டியூட்டியெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முறையாக இந்த அறிவிப்பை கொடுத்து பொதுமக்கள்கிட்ட இருந்து ஆட்சேபணையை பெற்று சட்ட இருந்து கருத்துக்களை பெற்று நீங்கள் உயர்த்தலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போது கூடாதுன்னு சொல்ல சொல்ல என்னுடைய பார்வை என்னென்னா அது ஒரு புறம் இருக்க வீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கூட்டு மதிப்பு காம்போசிட் வேல்யூன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அண்டை மாநிலங்களில் இருக்குதுங்கிறதுனால முதன் முதல்ல வீடு வாங்குகின்றவர்களுடைய கனவுகள் எல்லாம் அழிக்கக்கூடிய வகையில் இவங்க காம்போசிட் வேல்யூ கூட்டு மதிப்புன்னு சொல்லி பத்தாயிரம் விற்க வேண்டிய இடத்தெல்லாம் கூட பதினஞ்சாயிரம் ரூபான்னு போட்டுட்டாங்க அதையும் திரும்ப எதிர்த்து பல மனுக்கள் கொடுக்குறாங்க சங்கங்கள் வந்து முறையிடுது எங்களுடைய கூட்டமைப்பு முறையிடுகிறது அந்த அடிப்படையில் பதினஞ்சாம் தேதி மீண்டும் திரும்ப பெற்றுறாங்க மூணே வேல்யூ கொடுக்குறாங்க ஒரு கிராமத்துக்கு அதை திரும்ப பெற்றுறாங்க திரும்ப வழிகாட்டி மதிப்பு தெருக்களின் அடிப்படையில் கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க இப்படி பல முரண்பாடுகள் தொடர்ந்து ஏன்னா ஒன்று அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உண்மையிலேயே இந்த பதிவுத்துறை வந்து நல்லா செம்மைப்படுத்தி சீர்தூக்கி நல்ல விதமா நடந்துட்டு இருந்துச்சு நல்ல விதமா போயிட்டு இருந்துச்சு சார் என்ன பிரச்சனை இந்த பதிவுத்துறைக்கு என்ன வந்துச்சுன்னே தெரியல ஒண்ணு நாளு ஏப்ரல் முட்டாள்கள் தினத்துல ஆரம்பிச்சது இவங்க வேலை தொடர்ந்து அறிவார்ந்த விஷயங்களை எல்லாமே இத செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது இது இல்ல சார் பாக்குறதுனே தெரியல இல்ல ஹென்றி அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு டிசிஷன் ஒண்ணு எடுக்குறாங்க அரசாங்கம் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அசோசியேஷன் சொல்றத கேட்டுதான் நடக்கணும்ட்டு நீங்க எல்லாம் எதிர்பார்க்குறீங்களா நாங்க எதிர்பார்க்கல சார் நாங்க வந்து என்னன்னா மக்கள் மக்களோட மக்களா களத்துல என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நாங்க ஃபேஸ் பண்றோம் ஒண்ணு இரண்டாவது நாங்க ஒரு அசோசியேஷன் நாங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தானே நீங்க அரசு நீங்க நிஜ அரசு நாங்க நிழல் அரசு தானே நாங்க அரசுக்கு வருவாய் கொடுக்கறோம் இல்ல நாங்க எங்களோட ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணி நாங்கள் வந்து பிஸ்னஸ் கொடுத்து நாங்கள் அரசுக்கு ம முத்திரை தீர்வையாகவும் பதிவு கட்டணமாகவும் வருவாய்த்துறைக்கு அதில் ஒட்பிரிவு கட்டணமாகவும் அப்ரூவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபீஸாகவும் ஜிஎஸ்டியாகவும் வருமான வரியாகவும் பல வகையில் அரசுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இல்லை தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு இதை பரிந்துரைக்கிறதுக்கான உரிமை கூட இல்லையா எங்களுடைய உரிமைகளை கேட்கறதுக்கான அந்த தார்மீகம் கூட ஜனநாயக நாடு தானே சார் இது டெமோக்ரஸி இருக்குல்ல எங்களுக்கு நாங்கள் கேட்கலாம் இல்லை பரிந்துரைக்கலாம் இல்லை மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் பரிந்துரைக்கலாம் இல்லை இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இப்போ நீங்க கண்டிப்பா உடனடியாக அரசு தரப்பில் என்ன பண்ண போறாங்க மீண்டும் நீங்க நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன கொடுத்துருக்குறாங்க நீங்க வந்து கண்டிப்பாக இந்த மதிப்பை மாற்றி அமைக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது ஆனால் நிபுணர் குழுவு கிட்ட இருந்து அறிக்கை பெறுங்க மதிப்பீட்டை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட இருந்து கருத்து கேளுங்க ஆட்சேபனர் இருந்து அதை பாருங்கன்னு சொல்றாங்க நிச்சயமா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் பெற்றுட்டு இவங்க வழிகாட்டி மதிப்பு உயர்த்துவாங்க ஓகே அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவங்க ஒரு சுற்றறிக்கையை போடுறாங்க இல்லையா இந்த சுற்றறிக்கையில ரேண்டமாக கார்பரேஷனுக்கு ஆயிரரூவான்னு போட்டுடுறாங்க சார் சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு சென்னையில் இரநூறு வார்டாக இருக்குது புறநகர் பகுதியெல்லாம் சேர்த்துறாங்க இன்னமும் நீங்கள் ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு நிலங்கள் வந்து இருக்குது ஆனால் இவங்க ஆயிரருவான் போது நாலு கோடி முப்பத்தி ஆறு லட்ச ரூபா வருது இப்போ இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து விற்கிறவன் நான் என்னுடைய சொத்தை இப்படி தான் விற்கிறேன் நான் அதுக்கு நான் ரெண்டு நாலு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு விற்க மாட்டேன் நான் ஒன்றரை கோடிக்கு தான் விற்கிறேன் வந்து சதுரடி ஆயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க சார் முதல்ல இவங்களுக்கு வீட்டு மலை பிரிவுக்கும் நிலத்துக்குமான புரிதல் இருக்குதா இல்லையானே தெரியல நீங்கள் ஒரு நிலம்ன்றது நூறு சென்ட்டு நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி அதை கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த கார்பரேஷன் லிமிட்டில் இவங்க நிலத்தை பதிவுவே பண்ண மாட்டாங்களாமா நீங்கள் ஒரு வீட்டுமனை பிரிவுக்கு நாங்கள் போகணும்னா நூறு சென்டில் நாற்பது சென்ட்டு சாலையாகவும் திறந்தவெளி நிலமாகவும் கோ ஈபிக்கான ஒதுக்கீடாகவும் அதே போல் பப்ளிக் பர்பஸ் அந்த உள்ளூர் உள்ளாட்சிக்கு குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு அவங்க லோக்கல் பாடி பர்பஸுக்கு ஒரு அரை பர்சன்ட்டோ நாங்கள் விட்டது போக எங்களுக்கு அதிகப்படியாக அறுபது சென்ட்டு தான் எங்களுக்கு கிடைக்கும் சார் இந்த அறுபது சென்ட்டை நாங்கள் வீட்டு ஏற்படுத்துறதுக்கு பல நிலைகளில் நிதிகளை கொடுத்து அதை நாங்கள் லோக்கல் பாடியில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் அவங்களாம் தாய் வயிற்றில் பிறக்கிற வந்து குதிச்சிருக்கிறாங்க அவங்களாம் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு இறுதி ஒப்புதல் கொடுக்கறதுக்கு பணம் வாங்குகிறாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதையெல்லாம் நாங்கள் கப்பம் கட்டி அப்புறம் வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் வந்து எடுத்த உடனே நூறு சென்ட்டுக்கு ரேண்டமாக ஆயிரம் ரூபான்னா இது எந்த வகையில் சார் நியாயம் ஒன்றாம் கிளாஸ் பையனுக்கு கூட இது தெரியும்ல சார் இதனால் பெருமளவில் இந்த டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகள் இருக்குது பேசலாம் நமக்கு கோயம்புத்தூரில் வெள்ளாக்குளம்னு ஒன்று இருக்குது ஒன்றாயிரரூவா ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஏக்கர் விற்கிறது தயாராக இருக்கான் நான் விற்கிற மதிப்புக்கு நான் கரையை பண்ணி தரேன்றான் ஆனால் இவன் நாலு கோடி முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு தான் நீ பண்ணணும்னா அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி காட்டுறது ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்படி கட்டுறது இன்கம் டேக்ஸ் எப்படி கட்டுறது நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது பாருங்க ஒன் தேர்ட் வேல்யூ தான் இருக்குது டிஃப்ரெண்ட் வேல்யூக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மூலதன ஆதாய வரி எங்கே கட்டுறது அதுக்கான டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் எங்கிருந்து கட்டுறது அப்போ எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும் சார் பேசலாம் பேசலாம் இருக்கு